ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 221 இருக்கிற ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் கேன் பி அப்சர்வ் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன். அந்த காம்ப்ளெக்சிட்டினா அது ரொம்ப அந்த சிம்பிள் வேற காம்ப்ளெக்ஸ் வேற. காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிறது. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் வந்து இந்த இவாலுவேஷன் காரணமாக தான் நமக்கு வந்தது. அந்த கால மாற்றத்தினால தான் இப்படி இருக்கு. வி த ஹியூமன் பீங் டிஃபர் ஃப்ரம் த அதர் அனிமல்ஸ் இன் அவர் எபிலிட்டி டு திங்க். நம்ம வந்து அனிமல்ஸ் கூட டிஃபர் ஆயிருக்கும். எப்படி? நம்மளோட யோசிக்கிற திறத்தினாலையும், டேக் ஆக்ஷன்ஸ், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து அதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுனாலையும், விச் இஸ் டியூ டு த வெல் டெவலப்டு நர்வஸ் சிஸ்டம். அது எப்படி நமக்கு வருது அப்படின்னா, நர்வஸ் சிஸ்டம் வந்து நமக்கு ரொம்ப கரெக்டா டெவலப் ஆயிருக்கு. ஹியூமன் நர்வஸ் சிஸ்டத்தை நம்ம மூணா பிரிக்கலாம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் CNS, பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் PNS, அண்ட் ஆட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டம் ANS அப்படின்னு பிரிக்கலாம். இப்ப சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆக்ட் அஸ் அ இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அண்ட் கண்ட்ரோல். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்றது, கண்ட்ரோல் பண்றது, அது எல்லாமே. இதுல வந்து முக்கியமான பார்ட் என்னன்னா பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் தான். பிரெயின்னா மூலம் ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது இந்த வெர்டிபிள் காலம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குள்ள இருக்கிறது தான் ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்றது. ஃபுல்லா நர்வ்ஸ் இருக்கும். PNS இஸ் மேட் அப் ஆஃப் நர்வ்ஸ் விச் கனெக்ட்ஸ் த பிரெயின் அண்ட் த ஸ்பைனல் கார்டு to all parts of the body. PNS அப்படிங்கிறது என்னன்னா அந்த பிரெயின் கூடயும் ஸ்பைனல் கார்டையும் கனெக்ட் பண்றது, டு த ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு கனெக்ட் பண்றது தான் PNS அப்படின்னு சொல்றது. ANS அப்படிங்கிறது சிம்பத்தட்டிக் ஆர் பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்றது. அதெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயிலா படிப்போம். இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்னன்னு படிக்கலாம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம், பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் பார்த்தோம். இந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு பீயிங் டெலிகேட் வைட்டல் ஸ்ட்ரக்சர், அது ரொம்ப டெலிகேட், டெலிகேட்னா ரொம்ப சாஃப்டான ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ், ஆர் வெல் ப்ரொடெக்டட் இன் அவர் போனி கேவிட்டிஸ். அந்த இது எல்லாமே இப்ப பிரெயின் அப்படின்னா எதுக்குள்ள இருக்கும், ஸ்கல்குள்ள இருக்கும். போனி கேவிட்டிஸ்னா கேவிட்டிஸ்னாலே ஓட்டை. ஸோ அந்த அந்த ஸ்கெலிட்டல் அந்த ஸ்கெலிட்டனுக்குள்ள தானே இருக்கு இந்த ஸ்பைனல் கார்டு, அது எல்லாமே ஆர் வெல் ப்ரொடெக்டட் இன் த போனி கேவிட்டிஸ் ஆஃப் ஸ்கல் அண்ட் வெர்டிபிள் காலம் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இந்த பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் எதுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஸ்கல்லும் வெர்டிபிள் காலத்துக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. CNS இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் டூ டைப்ஸ் ஆஃப் மேட்டர் சச் எஸ் CNS அப்படிங்கிறது முக்கியமா ரெண்டு டைப் ஆஃப் மேட்டரால உருவாயிருக்கு, ஒயிட் மேட்டர், கிரே மேட்டர். வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஒயிட் மேட்டரும் கிரே மேட்டரும் நம்ம முன்னாடி செக்ஷன்லயே படிச்சோம். என்னன்னா ஒயிட் மேட்டர் கிரே மேட்டர் நம்ம எப்படி சொல்வோம்னா, அந்த நியூரான்ஸ்ல இருக்க பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் மைலின் சித்து காரணமா தான் சொல்லுவோம், அது காரணமா தான் சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல பிரெயின் இஸ் அ கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் ஆல் த பாடி ஆக்டிவிட்டிஸ். நம்ம பாடியில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸும் யார் கண்ட்ரோல் பண்ற, பிரெயின். இட் இஸ் கவர்டு பை 3 கனெக்டிவ் டிஷ்யூ மெம்பரேன் ஆர் மெனிஞ்சிஸ். ஸோ இந்த 3 கனெக்டிவ் டிஷ்யூ ஆர் அந்த அப்பர் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த கவர் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம டோட்டலா 3 பார்ட் இருக்கு. அந்த 3 பார்ட்டையும் சேர்த்து நம்ம மெனிஞ்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த 3 பார்ட் என்னன்னா டியூரா மேட்டர், அரக்னாய்ட் மெம்பரேன், பயா மேட்டர் அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் டியூரா மேட்டர். டியூரா அப்படின்னாலே டஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது என்னன்னா அவுட்டர் லேயர். ஸோ இங்க இருக்குல்ல அவுட்டர் லேயர், இதுதான் வந்துட்டு எனக்கு டியூரா மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். மெனிஞ்சிஸ் அப்படின்னா இந்த 3 லேயரும் சேர்த்துதான் மெனிஞ்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டியூரா மேட்டர் ரொம்ப டஃபா இருக்கும், ஃபைப்ரஸ் மெம்பரேன், திக் ஃபைப்ரஸ் மெம்பரேன். நெக்ஸ்ட் அரக்னாய்டு மெம்பரேன். ஃபர்ஸ்ட் அரக்னாய்டு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஸ்பைடர்னு அர்த்தம், அதுதான் மிடில் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து இதுதான் அரக்னாய்டு மெம்பரேன் அப்படிங்கிறது. தின் வாஸ்குலர் மெம்பரேன் ப்ரொவைடிங் வெப் லைக் குஷன். ஸோ வெப் அப்படிங்கிறது என்னது, எனக்கு அந்த நூல் நூலா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு குஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது. தென் பயா மேட்டர் அப்படிங்கிறது, பயானாலே சாஃப்ட், டெண்டர்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கிறது. இஸ் டெண்டர்னா டக்குன்னு உடஞ்சு போயிடும் அந்த மாதிரி இருக்கிறது, ரொம்ப வீக்கா இருக்கிறது. இஸ் இன்னர் மோஸ்ட், அதுதான் உள்ள இருக்கும். தின் டெலிகேட் மெம்பரேன் ரிச்லி சப்ளைடு வித் பிளட். ஸோ இது வந்து ஃபுல்லாவே அந்த பிளட் வெசல்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இந்த தேர்ட் இதுல. ஸோ மெனிஞ்சிஸ் மெம்பரேன் ப்ரொடெக்ட் த பிரெயின்ஸ் வந்து மெக்கானிக்கல் இன்ஜுரி. மெக்கானிக்கல் இன்ஜுரி அப்படிங்கிறது பிரெயினுக்கு வந்து எந்த விதமான அடியும் படக்கூடாது அப்படிங்கறதுக்காக மெக்கானிக்கல் இன்ஜுரினா அந்த அடிபடுறது அதெல்லாம். ஸோ அதுல இருந்து காப்பாத்துறதா இந்த மெனிஞ்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெனிஞ்சிட்டிஸ் அப்படின்றது ஒரு நோய் இருக்கு, அதுனா என்னன்னா இன்ஃபிளமேஷன் ஆஃப் த மெனிஞ்சிஸ். இன்ஃபிளமேஷன் வீக்கம், இந்த மெனிஞ்சிஸ் அந்த அவுட்டர் லேயர் இருக்கு, அந்த 3 லேயர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுல வர வீக்கத்தை தான் மெனிஞ்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கேன் அக்வஸ் வென் ஃப்ளூவிட் சரௌண்டிங் த மெனிஞ்சிஸ் பிகம் இன்ஃபெக்டட். அந்த மெனிஞ்சிஸ்க்கு பின்னாடி வந்துட்டு ஒரு ஃப்ளூவிட் இருக்கும், அது இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த மெனிஞ்சிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு டிஸார்டர் வரலாம். The most common causes of meningitis are viral and bacterial infection. So, முக்கியமான காஸ் என்ன அப்படின்னா அது வைரல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஹியூமன் பிரெயினோட டைப்ஸ் அதை பத்திலாம் படிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மை சேனல். தேங்க்யூ.